வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். திருவாதவூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த மதுரைக்கு அருகாமலே இருக்கக்கூடிய திருவாதவூர். ஒரு முறை சனீஸ்வர பகவானுக்கு வாத நோய் வந்தது. வாதம் என்றால் உங்களுக்கு தெரியும், கைகால் பிரச்சனை வரும், முடக்கு வாதம் அப்படின்னு நிறைய. இந்த வாத நோயில் நிறைய நோய்கள் இருக்கிறது. சனீஸ்வர பகவான் ஒரு காலை தாங்கி தான் நடப்பார். அவர் இந்த வாத நோய் வந்ததுனால அவர் ஒரு காலை தாங்கி தான் நடப்பார். சனீஸ்வர பகவான் யார்? சூரியனுடைய குமாரர். அவருக்கே வியாதி வருகிறது. பாருங்க, சனீஸ்வர பகவானாக இருந்தாலும் கண்டிப்பாக அவருடைய ஜாதக பிரகாரம் அவருக்கு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அவரும் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதுதான் தர்மம். ஏன்னா ரெண்டு பேர்ட்டு தான் தர்மத்தை கொடுத்தாங்க. ஒன்று தர்மத்தை, இன்னொன்று யமதர்மன்ட்ட. அடுத்தபடியாக தர்மத்தை கொடுத்தது சனீஸ்வர பகவான்கிட்ட. நீங்கள் தவறு செய்தால் மட்டுமே சனீஸ்வர பகவான் உங்களிடத்திலே உங்களை கஷ்டப்படுத்துவார். இன்னைக்கு ஜோசியக்காரங்களாம் சொல்லுவாங்க, கடகராசியா ஐயோ அஷ்டமத்தில் சனிப்பா, மீனராசியா ஜென்மசனி, கும்பராசியா ஐயோ ஜென்மசனி, தனுசு ராசி அதுக்கும் மகர ராசிக்கும் ஜென்மசனி. இந்த சனீஸ்வர பகவான் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டார். நான் சொல்றேன், நீங்கள் தவறு செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை உண்டு. தர்மம் வழியில் எவன் செல்லுகின்றானோ அவனை சனீஸ்வர பகவான் தொடமாட்டார், கிட்டக்கே வரமாட்டார். கர்ணன் தர்மவான், கடைசியில இறைவனே போய் அவன்கிட்ட பிச்சை கேட்கிறார், நீ செஞ்ச தர்மத்தெல்லாம் கொடுத்துருப்பா, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, உன்னை சாக அடிக்க முடியல, தர்மத்தை கொடுத்துரு எனக்கு தானமா. யார் ரூபத்தில் போறார்? அந்தனன் ரூபத்தில். அந்தனம் போய் கேட்டா கொடுத்துதான் ஆகணுன்ற ஒரு சட்டம். கிருஷ்ணரே போய் பிச்சை கேட்கிறார். தர்ம பிரகாரம் தர்மமான முறையில் நீங்கள் வாழ்வீர்களேயானால் சனீஸ்வர பகவான் உங்களை எந்த இடத்திலும் தொந்தரவு செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானுக்கு வாத நோய் வருகிறது. அந்த வாத நோயை குணப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் அவதாரம் செய்த இடம்தான் இந்த திருவாதவூர் வாதபுரீஸ்வரர். இந்த திருக்கோயிலே திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு வில்வத்தினால், வில்வங்கிறது கடையில் வாங்காதீங்க தயவு செய்து, உங்களுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை பறிக்கணும். வில்வம் எந்தெந்த நாட்களில் பறிக்கக்கூடாதுன்னு இருக்கு. அமாவாசைக்கு முதல் நாள் பறிக்கக்கூடாது, அமாவாசை அன்னைக்கு பறிக்கக்கூடாது, பௌர்ணமி அன்னைக்கு பறிக்கக்கூடாது, சதுர்த்திக்கு பறிக்கக்கூடாது, திங்கட்கிழமை பறிக்கக்கூடாது, சிவராத்திரி அன்னைக்கு பறிக்கக்கூடாது, பிரதோஷத்தை அன்னைக்கு பறிக்கக்கூடாது, அப்படின்னு நிறைய ரூல்ஸ் இருக்கு. அந்த வில்வத்தை முறையாக முதல் நாளே பறித்து அஷ்டோத்தரம் சிவபெருமானுக்கு உங்களுடைய பெயர்களை கூறி இந்த வாத நோய் வரக்கூடாது, முடக்குவாதம், இந்த கைகாலெலாம் இழுத்துக்கிறது, இந்த மாதிரியான நோயெல்லாம் எனக்கு வரக்கூடாது, வந்துருச்சுனால அது குணமாகணும் அப்படின்னு சொல்லி திங்கட்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் முதலிலே சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்து பிறகு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தீர்களே சகல வியாதிகளும் குணமாகும். இந்த வாத நோய் கண்டிப்பாக குணமாகிவிடும். உங்களுடைய வாத நோய் மட்டுமல்லாமல் உடம்பில் ஏற்படக்கூடிய நரம்பு சம்பந்தமான வியாதிகள் இதையெல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கோயிலாக இருக்கக்கூடியது திருவாதவூர் திருக்கோயில். மதுரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருக்கோயில். மதுரையை சுற்றி நிறைய திருக்கோயில்கள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த திருக்கோயில் வாத நோயை குணப்படுத்துகின்ற திருக்கோயிலாக அமைந்திருப்பதனால் முடிந்த அளவு பக்தர்கள் இந்த திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய குறைகளை இறைவனிடத்திலே தெரிவியுங்கள். குறையில்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்பது கண்டிப்பாக முடியாது. இறைவனே மனிதனாக பிறக்கின்ற பொழுதும் அவனுக்கும் குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதுதான் தச அவதாரங்கள். அந்த குறைகள் தீர வேண்டுமென்றால் இந்த சிவபெருமானுடைய வழிபாடுதான் மிகவும் சிறந்தது. சிவபூஜையை மிஞ்சிய பூஜை கிடையாது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நான் முதல்ல இருந்து சொன்னதை பார்த்தீங்கன்னா நிறைய முருகன் கோயில் தான் சொன்னேன். முருகனுக்கு மிஞ்சிய கடவுள் கிடையாது, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் கிடையாது. அந்த சுப்பிரமணிய கடவுளே திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற கோயிலில் சிவபெருமானை வழிபாடு செய்துதான் தன்னுடைய தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள், மதத்தை கடந்து வழிபாடு செய்யுங்கள், உங்களுடைய குறைகளை இறைவன் தீர்த்து வைப்பார்.